எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்யாஸ் கார்டன். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு தெரியுமா? குப்பையிலிருந்து கிடைக்கும் வைரங்கள். ஆமாங்க, நம்ம வீட்டிலேயே நம்ம முயற்சியில கிடைக்கும் விஷமில்லா காய்கறிகளும் பழங்களும் கீரைகளும் பூக்களும் ஒவ்வொன்றும் விலை மதிப்பில்லா வைரங்கள் தானே. இதுக்கு நாங்க என்ன பண்ணோம்னு பார்க்கலாமா? முதல்ல நல்லா வெயில் படுற இடத்துல பெரிய அகலமான டப் வச்சுட்டோம். அதில் எங்கள் வீட்டில் கிடைக்கிற மக்கும் குப்பைகளை சேர்த்துக்கிட்டோம். அதில் நெகிழி பொருட்கள் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம். அப்புறமா ஈக்கள் மொய்க்காமல் இருக்க குப்பைக்கு மேலே கொஞ்சம் மண்ணும் போட்டோம். இப்படியே குப்பை அதுக்கு மேலே மண் கலெக்ட் பண்ணோம். இது கூட காய்ந்த எருவும் சேர்த்துக்கலாம். அப்புறமா குப்பைகளை நல்லா மக்க வைக்க நாங்கள் நீர் மோர் தெளிச்சுட்டு வந்தோம். காய்கறி தோல் வேஸ்டான பழங்கள்லிருந்தே தேவையான ஈரப்பதம் கிடைக்கும். இல்லைன்னா தினமும் தண்ணியை லேசாக தெளிச்சுட்டு வரணும். ஆனால் தண்ணியை ஊற்றக்கூடாது, ஏன்னா மக்கும் குப்பையிலிருந்து வரும் திரவத்தில் செடி வளர்கிறதுக்கான சத்துக்கள் நிறைய இருக்கும். இப்படி செஞ்சுட்டு வந்தால் 2-3 மாதங்கள்லேயே நாம் போட்ட குப்பையே தெரியாமல் மக்கி நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும். பெரிய பெரிய இலைகள் மக்கிறதுக்கு டைம் எடுக்கும். இந்த ஸ்டேஜில் சீட்ஸ், அதாவது விதைகள் இல்லைனா சாப்லிங்ஸ், நாற்றுக்கள் நடலாம். செடி நல்லா வளரும்போது குப்பையும் நல்லா மக்கி கருப்பு தங்கம், அதாவது பிளாக் கோல்டாக மாறி செடிக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும். இப்போ நாங்கள் இந்த குப்பையில் புதிய விதைகள் நாற்றுகள் வச்சுருக்கோம். அப்புறம் பழைய செடிகளையும் ரீப்ளான்ட் பண்ணியிருக்கோம். தண்ணி ஊற்றும்போது வீட்டில் கிடைக்கிற நீர்ம கரைசலையும் கொடுக்குறோம். அது பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் ஈஸி லேசி பட் ஹெல்தி லிக்விட் ஃபர்டிலைசர் வீடியோவை பாருங்கள்.
புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு மண்ணில் கலந்துருக்கோம். நாம் கொடுக்குற சத்துக்கள் செடிகள் உறிஞ்சிக்க பயோஃபர்டிலைசரும் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml விகுதத்தில் கொடுக்குறோம். இதோட வளர்ச்சி வரும் வீடியோவில் பார்க்கலாம். நாம் எல்லோரும் முடிந்த அளவு மக்கும் குப்பையில் பயிர் செஞ்சு ஆரோக்கியமாக வாழ பழகிக்கணும். இதனால் நம்ம பூமி சுத்தமாகும். உலகை காப்போம், உள்ளத்தால் இணைவோம். எங்கள் முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.